தமிழக மக்கள் ஒற்றுமை மேடை சார்பாக இன்றைக்கு இந்த சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் சுதந்திர தின விழாவிலே கலந்து கொள்ளும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 74 ஆண்டுகள் நிறைவு செய்து இன்றைக்கு இந்த விழா கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையிலே ஏற்கனவே சகோதரர் சிக்கந்தர் அவர்கள் கூறியதை போன்று பலருடைய குருதிகளை சிந்தி பலருடைய தியாகத்தின் மேல் இந்த சுதந்திரத்தை நாம் அடைந்தோம். ஒரு தேசிய கவிஞர் பாடினார், கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று அகிம்சை போராட்டத்தை குறிப்பிட்டு இந்த கடந்த நூற்றாண்டின் ஆரம்பத்திலே அவர் பாடியார். ஆனால் கத்தி இல்லாமல் போராட்டம் நடந்து சுதந்திரத்தை அடைந்தோம், ஆனால் குருதி இரத்தம் இல்லாமல் இந்த போராட்டம் முடிவடையவில்லை. இந்த மண்ணிலே அனைத்து மக்களுடைய லட்சக்கணக்கான மக்களுடைய குருதி கலையும் கலந்து இன்றைக்கு அந்த விடுதலையை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆனால் அந்த விடுதலையை வாங்கி கொடுத்த நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் சுதந்திரம் அடைந்து ஒரு சில மாதங்களிலேயே 5.5 மாதத்திற்குள்ளாகவே அவர் குருதியையும் இந்த மண்ணிலே கலக்க செய்தது மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு வேதனையான விஷயம். இன்றைக்கு அந்த குருதியின் மேல் நாம் நம்முடைய 74வது விழாவை கொண்டாடி கொண்டிருப்பதை நாம் நினைவு கூற வேண்டும். இந்த வருடத்தினுடைய விழா மேலும் ஒரு உண்மையை நமக்கு பகிர்ந்து கொண்டிருக்கின்றது. கடந்த காலங்களிலே சுதந்திரத்தைக்காக அடைந்ததை நினைத்து நாம் கொண்டாடினோம். இன்றைக்கு இழந்துவிட்ட அந்த சுதந்திர இழந்து கொண்டிருக்கின்ற அந்த சுதந்திரத்தை காப்பாற்றுவதற்காகவும் நாம் போராடி கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சுதந்திரம் அடைந்தவுடனே இந்த நாட்டை இந்திய அரசியல் சாசனம் என்ற இந்திய அரசியல் சாசனத்தை உருவாக்குவதற்காக இந்திய அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்டு அதனுடைய வரைவு கமிட்டி தலைவராக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தலைமையேற்று மிக அழகான உலகளாவிய அளவிலே மிகச்சிறந்த ஒரு அரசியல் சாசனத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்தார்கள். அதிலே நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய அவர்களெல்லாம் கலந்து இத ஜனநாயக மதச்சார்பற்ற சோசியலிச நாடாக இந்த நாட்டை வழிநடத்துவதற்கு தேவையான ஒரு அரசியல் சாசனத்தை நமக்கு அன்றைக்கு உருவாக்கி அவர்கள் கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த அரசியல் சாசனத்திற்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்து உருவாகி இருப்பதை நாம் பார்க்கலாம். அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகள் அதை திருத்த வேண்டும் என்றால் அதற்கென்று சில வழிமுறைகள் இருக்கின்றன. அதை பாராளுமன்றத்தில் அதை தேர்வு செய்து 2/3 பங்கு உறுப்பினர்கள் அதற்கு ஓட்டளித்து அதை தேர்வு செய்து அதை அதற்கு பிறகு கடைசியில் ஜனாதிபதி அவர்கள் இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும். இந்த மாதிரி பல முறைகளிலே தான் அரசியல் சாசனத்தை மாற்ற வேண்டும் அல்லது சிறு திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றால் செய்ய முடியும். ஆனால் கடந்த காலங்களில் நடந்த ஒரு நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது இதை மிக எளிதாக இவர்கள் மாற்றிக்கொண்டு மாற்ற முயற்சி செய்து கொண்டிருப்பதை மாற்றிவிட்டதையும் நாம் காணலாம். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அரசியல் சாசனத்தை மாற்ற வேண்டும் என்று ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நீதிபதி வெங்கடாச்சலையா தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவும் இதற்கான ஒரு முயற்சிகள் செய்து கடைசியில் அது கைவிடப்பட்டது. காரணம், இதைவிட ஒரு சிறந்த அரசியல் சாசனத்தை அவர்கள் உருவாக்க முடியாது என்பது அந்த இதுதான் அதனுடைய முக்கியமான காரணமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு சிறிய திருத்தங்கள், உதாரணத்திற்கு இந்த வர்த்தக சட்டங்கள், அதில் ஒரு சிறிய திருத்தத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக அந்த கும்பல் கொலை என்று லிஞ்சிங் என்று சொல்கிறார்களே, அந்த லிஞ்சிங் எல்லாம் வடநாட்டிலே பல மாநிலங்களில் நடந்ததை எல்லாம் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அதே மாதிரி முத்தலாக் சட்டம் என்ற ஒரு சட்டத்தை, ஒரு தேவையில்லாத ஒரு சட்டத்தை அந்த
கொண்டு வந்ததின் மூலம் அவர்கள் இந்திய அரசியல் சாசனம் உறுதியளித்திருந்த ஆர்டிகல் 25 அதாவது மத உரிமை சட்டம், எல்லா அனைத்து பிரிவுகளுக்கும் கொடுத்திருந்த அந்த தனியார் சட்டங்கள், அதையெல்லாம் பாதிப்புக்கு உள்ளாக்கி இருந்ததையும் நாம் காண்கின்றோம். சமீபத்தில் இந்த புதிய கல்விக் கொள்கை என்று ஒன்று, அது ஏற்கனவே பல 2 முறை அதை சில அவர்கள் சில தரவுகளை அளித்து அதன் மூலமாக மக்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது 3வது முறையாக அந்த நேஷனல் NEP என்ற நேஷனல் எஜுகேஷன் பாலிசி உடைய ஒரு டிராப்டை இன்றைக்கு மக்களிடையே அவர்கள் அதை கருத்து கேட்பதற்காக கொடுத்து இருக்கின்றார்கள். அதை அமுல்படுத்தினார்கள் என்றால் இந்த நாடு ஒரு சர்வாதிகார நாடு என்பதற்கு தேவையான அனைத்து கூறுகளும் அந்த சட்டத்திலே இருக்கின்றன. இந்த ஒரு எதேச்ச அதிகாரத்தின் அடிப்படையிலே இந்த நாட்டை ஆளுவதற்கு தேவையான சட்டங்கள் எல்லாம் அந்த நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி. இதற்கு பிறகு அடுத்தடுத்து அவர்கள் மற்ற சட்டங்களையும் அவர்கள் மாற்றக்கூடும். காரணம், இந்திய அரசியல் சாசனத்தினுடைய 100க்கும் அதிகமான பிரிவுகள் இதன் மூலமாக மழுங்கடிக்கப்பட்டிருப்பதை நாம் உணர வேண்டும். இடஒதுக்கீடு, அதாவது ஒரு அடிப்படை உரிமையான இடஒதுக்கீடு இந்த சட்டத்தின் மூலமாக சென்று விடுகின்றது. மொழிக் கொள்கை, நாம் போராடி பெற்ற நம்முடைய மொழிக் கொள்கையும் நாம் இழந்து விடுகிறோம். மாநில உரிமைகள், இந்த மாநில உரிமைகளே காணாமல் போய்விடுகின்றன. இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை அந்த மாநில உரிமைகள், அவைகள் எல்லாம் காணாமல் போய்விடுகின்றன. ஏற்கனவே நான் கூறியபடி இந்த சமய உரிமைகள், இந்த ஆர்டிகல் 25 கொடுக்கிறார்களே 3P, ப்ரொஃபஸ், பிராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேட் என்ற அந்த அனைத்து தரப்பு மக்களுக்கும் அவர்களுடைய மத வழிபாடுகளுக்கும் சடங்குகளுக்கும் உரிமை கொடுக்கிறார்களே, அந்த உரிமையையும் நாம் இழந்து விடுகிறோம். சரி, கடைசியில் அவங்க என்னதான் செய்ய விரும்புறாங்க? அவர்கள் விரும்புவதெல்லாம் இந்த நாட்டில் ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே மதம் என்று அனைத்தையும் ஒரே அந்த சேம்னஸ் என்று சொல்வார்களே, இந்த ஹோமோஜூனிட்டி, அதை கொண்டு வருவதற்காக அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு மொழிகள், இனங்கள், மதங்கள் என்று பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு நாடு நம்முடைய இந்திய தாய் நாடாகும். இந்த இத்தனை மக்களுக்கும் சேர்ந்து ஒரு அழகான ஒரு சட்டத்தை கொடுத்தது நம்முடைய அரசியல் சாசனத்தினுடைய மிகச் சிறப்பாகும். இன்றைக்கு இவர்கள் இந்த ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம் என்றெல்லாம் கூறி கொண்டு வருகிறார்களே, இந்த சட்டத்திற்கு மறுபெயர், இந்த ஆட்சிக்கு மறுபெயர் ஃபாசிசம் என்றுதான் நாம் இந்த வரலாற்றில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஃபாசிசம் என்பது ஒரு இத்தாலிய வார்த்தை, ஃபிசஸ் என்ற வார்த்தையிலிருந்து உருவானது. ஃபிசஸ் என்றால் அதிகாரம். இந்த அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு அனைத்து ஜனநாயக சட்டங்கள் எல்லாத்தையுமே அவர்கள் அழித்து ஒழித்து ஒரு எதேச்சாதிகார, ஒரு சர்வாதிகாரத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு எதேச்சாதிகார ஒரு முறையை கொண்டு வருவதுதான் ஃபாசிசம் என்று கூறுவார்கள். இங்கே இந்த ஃபாசிசத்தை கொண்டு வந்த நாடுகள், அவர்கள் சென்ற அந்த சரித்திரத்தை நாம் திரும்பி பார்த்தோம் என்றால் இவையெல்லாம் ஒரு காலகட்டம்தான். சில நாடுகள், ஸ்பெயின், அர்ஜென்டினா, பெரு போன்ற நாடுகளில் எல்லாம், சிலி போன்ற நாடுகளில் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்து அது மறைந்து விட்டது. அந்த சர்வாதிகாரிகளும் மறைந்து விட்டார்கள். ஜெர்மனியில் நாசிசம் என்று சொல்லக்கூடிய அந்த ஃபாசிஸ்ட் முறை ஹிட்லர் கொண்டு வந்தது, அதுவும் ஒரு காலகட்டம் இருந்து அதுவும் மறைந்து விட்டது. முசோலினி, அவர்தான் இந்த ஃபாசிசம் உடைய உருவாக்கியவர், அந்த நேமைக்கு அந்த பெயரை கொடுத்தவரு, அவருடைய அந்த ஃபாசிஸ்ட் கட்சி கூட ஒரு காலகட்டத்தில் இருந்து அது மறைந்து விட்டது. இந்த சட்டங்களை கொண்டு வந்து எதேச்சாதிகார ஆட்சி செய்தவர்களுடைய நிலையை எல்லாம் இன்றைக்கு நாம் அந்த சரித்திரத்தை புரட்டி பார்த்தோம் என்றால் இதை அறிந்து கொள்ளலாம். எந்த நாட்டிலுமே, வரலாற்றில் எங்கேயுமே ஃபாசிசம் நிரந்தரமாக நிலை கொண்டதாக சரித்திரமே கிடையாது. இன்றைக்கு ஐரோப்பாவிலே மிக வலிமையான ஒரு ஜனநாயகம் இன்றைக்கு அங்கு இருந்து கொண்டிருக்கிறது. லேசாக ஃபாசிசத்தினுடைய காற்று வீசினால் கூட அதை அவர்கள் அணைத்து விடுகிறார்கள், அதற்கு களைந்து தூக்கி எறிந்து விடுகிறார்கள். அதற்கு காரணம்,
அவர்கள் கடந்த நூற்றாண்டிலே இந்த ஃபாசிஸ்டால் ஏற்பட்ட கொடுமைகளை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அதனால் மீண்டும் அத்தகைய கொடுமை இந்த நம் நாட்டிற்கு வந்துவிடக் கூடாது. ஏன் நம்மளுடைய கண்டத்திற்கு, ஐரோப்பிய கண்டத்திற்கே வந்துவிடக் கூடாது என்பதில் அவர்கள் அதுக்கு தேவையான பாதுகாப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி மிக ஜாக்கிரதையாக அவர்கள் தங்களுடைய ஆட்சி அமைப்பு முறையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இன்றைக்கு அவ்வளவு வலிமையான ஒரு ஜனநாயக முறை ஐரோப்பாவிலே பரந்த அளவிலே இன்றைக்கு இருப்பதற்கு ஒரு காரணம், அந்த மக்கள் கடுமையான அந்த ஃபாசிஸ்டுகளுடைய அந்த கொடுமைகளை அனுபவித்த அந்த காரணத்தினால், பல ஆண்டுகள் அவர்கள் அனுபவித்த காரணத்தினால் அதை மீண்டும் தலை தூக்க விடக்கூடாது என்பதிலே மிக கவனமாக இருக்கிறார்கள். நம்முடைய நாட்டிலே இன்றைக்கு அந்த ஃபாசிஸ்ட் ஆட்சி முறையை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் உணரலாம். இந்த இந்த சுதந்திரத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே ஆகஸ்ட் 15ஆம் தேதி, இந்த தேதியை நாம் வரலாற்றிலே இந்திய சுதந்திர தினம் பெற்ற இந்த தினத்தை நாம் சுதந்திர தினமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த தேதியினுடைய முக்கியத்துவத்தையே மாற்றி இதை ஆகஸ்ட் 5 என்று, காரணம் இந்த ஒரு ஜனநாயக நாடுனுடைய ஒரு முத்திரையாக இருக்கக்கூடிய நம்ம ஆகஸ்ட் 15ஐயே அவர்கள் மாற்றி ஆகஸ்ட் 5ஐ தான் எதிர்காலத்திலே ஒரு தேசிய தினமாக கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே பல முயற்சிகளை ஈடுபட்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி அன்றைக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அளிக்கப்பட்டிருந்த இந்த ஆர்டிகல் 370 சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டு பல மாறுதல்களை அரசு மிக அவசர கோலத்தில் கொண்டு வந்ததை எல்லாம் நாம் பார்த்தோம். இன்றைக்கு அதே நாள் அன்றைக்கு ராமருக்கு கோயில் கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டியதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஃபாசிசத்தினுடைய ஆட்சியினுடைய அடையாளமாக வரக்கூடிய காலங்களிலே ஆகஸ்ட் 5ஐ மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இவர்கள் இந்த முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான சில பிரச்சனைகளிலே இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் இந்த ஜனநாயகத்தை இவர்கள் அழித்து ஜனநாயக இன்ஸ்டிடியூஷனாக இருக்கக்கூடிய அமைப்புகளை எல்லாம் இவர்கள் அதை ஒரு செயலிழக்க செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் அவர்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள். பிஎஸ்என்எல், ஏர் இண்டியா போன்றவற்றையெல்லாம் ஏற்கனவே அதை கிட்டத்தட்ட அழித்து விட்டார்கள். பல ஈவன் 2 நாட்களுக்கு முன்பு கூட கைத்தறி ஜவுளித்துறையை சேர்ந்த 2 பொதுத்துறை நிறுவனங்கள் கூட அதை மூடப்போகிறோம் என்ற அறிக்கை ஊடகங்களிலே பார்த்தோம். இந்த ரயில்வேஸ், நம்முடைய மக்களுடைய உதிரத்தில் கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்ட ரயில்வே துறையை கூட இப்ப தனியார் கையில கொடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய கனிம வளம், நிலம், நீர், கடல் வளம், ஆகாய வளம் அனைத்தையும் தனியார் இடத்திலே அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்கான சட்டங்கள் இயற்றிவிட்டு இருக்கிறார்கள். பெரும்பாலானவை ஏற்கனவே அதை தாரை வார்த்து விட்டதையும் நாம் இந்த நேரத்திலே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த போராட்டம் இன்றைக்கு இந்த 15ஆம் நாள் கொண்டாட்டம் மட்டுமல்ல, நம்முடைய போராட்டத்தையும் மிக வலிமையாக கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. மகாத்மா காந்தி, தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களை 1948 ஜனவரி 30 அன்று படுகொலை செய்தார்கள். அந்த படுகொலை செய்து அவர்களுடைய குருதியையும் இந்த நாட்டினுடைய மண்ணிலே அவர் அது கலந்திருப்பதையும் நாம் உணர வேண்டும். இன்றைக்கு என்ன செய்தார்கள், ஒரு ஆட்சி வந்தவுடனே பல கட்சிகள் இங்கே நம் நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறார்கள், ஆட்சியும் செய்திருக்கிறார்கள். வந்த முதலாவதாக அவர்கள் செய்வது என்ன, மக்கள் நலன் சார்ந்த சில திட்டங்களை ஏற்கனவே மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்து கொண்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்கிறோம் இதை என்று கூறிய அந்த திட்டங்களை உள்ள முக்கியமானவற்றை வந்தவுடன் அதை அமல்படுத்துவதில் கவனம் செலுத்தி அதற்கான கையெழுத்தை போடுவது தான் பார்த்திருக்கின்றோம். 2014 இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியவுடன் அவர் செய்த முக்கியமான காரணம், 4 ஜூன் 2000 வந்து ஒரு வாரம் கூட ஆகவில்லை, ஒரு சில நாட்களிலேயே அனைத்து செயலாளர்களையும் மத்திய அரசு செயலாளர்களையும் அழித்து மகாத்மா காந்தியுடைய மறைவை ஒட்டி
அவர் படுகொலை செய்யப்பட்டதை ஒட்டி இருக்கக்கூடிய 100,000 அதிகமான ஆவணங்களை எல்லாம் அதை அழிப்பதற்கான ஒரு முயற்சி மேற்கொண்டது. இங்க நாம் இந்த ஆர்டிஐ மூலமாக சிலர் பெற்ற இந்த ஆவணங்களின் மூலமாக பார்க்கிறோம். கடைசியில் அவர்கள் அந்த ஆர்டிஐயிலே ஒத்துக்கொண்டார்கள், 11,100 ஆவணங்கள் அதை டிஜிட்டலைஸ் பண்ணுவதற்காக அதை அழித்து விட்டோம் என்று ஒரு ஆர்டிஐ புருஷோத்தம் அகர்வால் என்பவர் கூறியதற்காக கொடுத்திருக்கிறார்கள். சரி, என்னதான் டிஜிட்டலைஸ் பண்ணி இருக்கிறார்கள் என்று போய் பார்த்தோம் என்றால், அந்த ஒரிஜினலாக இருந்த அந்த ஆவண குறிப்புகளில் இருந்து மாற்றங்களை செய்து அது பாதுகாப்பதற்காக இவர்கள் செய்திருக்கிறார்களாம். அதாவது அந்த கொலையை செய்தவர்கள் அந்த கொலையை மறைப்பதற்காக இன்றைக்கு அந்த கரையை நீக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே அந்த ஆவணங்களை அழிக்க முயற்சி செய்து கொண்டிருந்த நேரத்திலே கிட்டத்தட்ட 100,000 அதிகமான ஆவணங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை பற்றிய அதை வேண்டும் என்று உலக அறிவுஜீவிகள் பல 100 அறிவுஜீவிகள் எல்லாம் கையெழுத்திட்டு அன்றைக்கு பிரதமருக்கு அனுப்பியதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் இந்த பாசிஸ்ட் இந்த ஆட்சி முறையில அவர்கள் ஒரு புதிய ஒரு சகாப்தம், புதிய ஒரு சரித்திரம் எழுதுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டம் அந்த கேபினட் அந்த செக்ரட்டரிஸ் நடத்திய கூட்டத்திலே கேபினட் செக்ரட்டரி அந்த கடிதத்திலே கூறுகிறார், 3 வாரத்தில் 5/6/14 8/7/14 இடைப்பட்ட காலத்திலே 11,100 ஆவணங்கள் அவற்றை அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள் என்ற ஒரு குறிப்பையும் நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு நாம் நம்முடைய சுதந்திரத்தை பாதுகாக்குவதற்காக ஒரு உறுதிமொழியை எடுத்து இந்த போராட்டத்திலே வரக்கூடிய காலங்களிலே நாம் எந்த விதமான தியாகத்தையும் செய்வதற்கான ஒரு மனநிலையை உருவாக்கி நாம் போராட்டத்தில் ஜனநாயக அடிப்படையிலே நாம் அந்த போராட்டத்திலே ஈடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. கடந்த சுதந்திர போராட்டத்திலே பிறகு நாம் பிறந்த காரணத்தினால் அதில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லையே என்று வருந்து கொண்டிருந்த இந்த தலைமை முறையினருக்கு ஒரு வாய்ப்பை நமக்கு இறைவன் அருள் இருக்கின்றான். அதை நாம் வரக்கூடிய தலைமுறைகளுக்காக நாம் இதை வலுப்படுத்தி நம்முடைய ஜனநாயகத்தை பாதுகாப்போம். இன்றைக்கு இந்த கூட்டத்திலே கலந்து கருத்து பரிமாற்றுவதற்காக நிறைய இருக்கின்றன, பொருளாதாரத்தை பத்தி பேசலாம், பல இதெல்லாம் பேசலாம். இதற்கெல்லாம் பேசுவதற்காக அதை சார்ந்த சிறப்பு வல்லுநர்கள் நம் தோழர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் உரையை நாம் கேட்போம் என்று கூறி என்னுடைய உரையை நான் முடிக்கிறேன். நன்றி, நல்வாழ்த்து.